இல்லை அரசு அனுமதிக்குமா அனுமதிக்க வேண்டுமா வேண்டாமன்ற கேள்விக்கே இங்கே இடம் இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம மன்மோகன் எடப்பாடியார் ஒரு முதலமைச்சர் இருந்த பொழுது 22/2020 அன்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றி 21 மறுநாளே கவர்னருடைய ஒப்புதலை பெற்று அந்த சட்டம் அன்று முதல் நடைமுறையில் இருக்கிறது. அதில் தெளிவாக எந்தெந்த தொழிலை விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்தெந்த தொழிலை தூங்கக்கூடாது விவசாயத்தை பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தெளிவாக இருக்கிறது. அதனுடைய கடைசி பக்கத்தில் அந்த சட்டத்தினுடைய கடைசியில் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்தெந்த தொழில்களை தூங்கக்கூடாது என்பதிலே அதில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட அந்த கோல் நிலக்கரி சுரங்கங்கள்லாம் தூங்கக்கூடாது என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இதில் உத்தரவாதம் என்பது சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினாலே போதும் என்பதுதான் இன்றைய நிலைமை. ஆனால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நீங்கள் 2020 கொண்டு வந்த சட்டம் இருக்குல்ல, அதில் வந்து இனிமே புதிய திட்டங்களுக்கான அனுமதி இல்லை அப்படின்றதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வந்து எந்த விதமான அனுமதி மறுப்பும் அதில் குறிப்பிடப்படலைங்கிற விமர்சனம் அப்போதே வந்துச்சு. இப்போ 29/3/2023 தானே அவங்க ஏலமே ஆரம்பிச்சிருக்காங்க புதிய திட்டங்கள். புதிய திட்டங்களாக தான் இதை கொண்டு வராங்க. ஏற்கனவே நிலக்கரி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த திட்டங்களை தொடர்வதற்கு வந்து நீங்கள் கொண்டு வந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தில் வந்து இடம் இல்லை. புதிய திட்டங்களை தூங்க முடியாது. விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் அந்த காவிரி டெல்டா பகுதியில் தூங்கக்கூடாது என்பதுதான் அந்த சட்டத்துடைய மன்மோகன் எடப்பாடியார் கொண்டு வந்த சட்டத்தினுடைய ஒரே நோக்கம். விவசாயம் கெட்டுவிடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது, காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே உயரிய நோக்கத்தில் கொண்டு வரப்படக்கூடிய திட்டம் தான் அந்த திட்டம். சரி, சட்டமன்றத்தில் பேசினா பத்தாது, நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்கணும், பிரதமருக்கு கடிதம் எழுதுனா பத்தாதுன்ற வலியுறுத்தல ஏன் வைக்கிறீங்க? கண்டிப்பாக பாரு, நாடாளுமன்றத்தில்னா ஒரு அகில இந்திய அளவில் அது ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதே போன்ற ஒரு காவிரி பிரச்சனைக்காக ஒரு பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரையே எங்கள் அன்றைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் மாண்பு எடப்பாடி அவர்களுடைய உத்தரவுப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 37 பாராளுமன்ற உறுப்பினர்களும் முடக்கினோம். அதில் நானும் ஒருவன். கடலூர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த தினந்தோறும் போராட்டம், பாராளுமன்றத்திற்கு உள்ளே போராட்டம், வெளியே போராட்டம், எங்களை எல்லாம் இன்றைக்கு இப்போ சஸ்பெண்ட் செய்து வெளியே அனுப்பக்கூடிய நிகழ்வுலாம் நடந்து இருந்தாலும் ஒரு கூட்டத்தொடரே முடக்கி இன்றைக்கு அதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு அந்த சட்ட போராட்டத்திற்கு அல்லது எங்களுடைய விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு மிகப்பெரிய தமிழக அரசுடைய போராட்டத்திற்கு அது பெரிய ஆறுதலாக அமைந்தது. அதுபோன்றுதான் இன்றைக்கு செயலிடம் என்று இன்றைக்கு பத்திரிகை சந்தித்திலே மன்மோகன் எடப்பாடி அந்த மாதிரியான ஒரு நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய போராட்டத்தை திமுக எம்பிக்கள் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இங்கே தீர்மானம் கொண்டு வந்தோம். இதில் இன்னும் இன்னொரு விதம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இதில் இன்றைக்கு 3 சுரங்கங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏலத்தில் 29/3/2023 என்று 3 சுரங்கங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் சேத்தியா தோப்பு கிழக்கு பகுதி நிலக்கரி திட்டம், அதில் 20 கிராமங்கள் 21,000 ஏக்கர். அதே போல் வடசேரி நிலக்கரி திட்டத்தில் 11 கிராமங்கள் 17,000 ஏக்கர். மைக்கேல்பட்டி அரியலூர் மாவட்டத்தில் 3 கிராமங்கள் 3,600 ஏக்கர். இந்த நிலங்களை எல்லாம் 40,000 ஏக்கர் புதிதாக கையப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். அன்றைக்கு கடந்த மாதம் நான் இப்போ சட்டமன்றத்தில் என்னுடைய மன்மோகன் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் நானும் இன்னும் மொத்தம் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் கைப்பமிட்டு இந்த சேத்தியத்தோப்பு கிழக்கு பகுதி நிலக்கரி திட்டத்தை துவக்கக்கூடாது, மக்கள் மத்தியில் ஒரு பதற்றமான இருக்கின்ற கவனரிப்பு தீர்மானத்தை 21/3/2023 என்று கொடுத்தேன். அதில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதற்கிடங்க சட்டமன்ற தலைவர், சட்டசபை பேரவைத் தலைவர் அவர்கள் 31/3 என்று பேசுவதற்கு, கவனரிப்பு தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு அனுமதி அளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதில் நான் தான் பேசினேன். அன்றைக்கு எனக்கு பதிலளித்து பேசிய மாண்பு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு திட்டம் இல்லை என்று சொன்னார். இப்படி ஒரு திட்டமே இல்லை என்று சொன்னார். அது 31/3/2023. ஆனால் அது 2 முன்பாக 29ஆம் தேதியே ஏலமிடப்பட்டிருப்பதாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய நிலக்கரி சுரங்க அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதிலே கூட அவர் குறிப்பிட்டு சொல்வது இதில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலே வருகிறது, எனவே இது கையப்படுத்தக்கூடாது, இந்த திட்டங்களை கைவிட வேண்டும் என்று இன்றைக்கு இதனால் ஏற்படக்கூடிய விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த சுரங்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் மன்மோகன் எடப்பாடியார்கள் கொண்டு வந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதை நான் பெருமையோடு சொல்லி டெல்டாவில் நிலக்கரி எடுக்கிற விவகாரத்தில் நடைமுறைப்படுத்தினாலே போதும். உங்களுக்கு அதிருப்தி வந்து இந்த திமுக அரசு மீது மட்டும்தானா, மத்தியில் அதற்கான அறிவிப்பை வெளியிட்ட மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகம் மத்திய அரசு மீதோ இல்லை? இந்த 3 திட்டங்களில் என்னுடைய எங்களுடைய மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் சேத்தியத்தோப்பு கிழக்கு பகுதி நடக்கிற திட்டம் வருகிறது. அதற்கு முன்பாகவே சுரங்கம் 1, சுரங்கம் 1A, சுரங்கம் 2, சுரங்கம் 3 கிராமங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். இது ஏதோ நிலக்கரி சுரங்க பிரச்சனை என்று சொன்னால் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்ற அளவில் இருந்தது, இன்றைக்கு தாண்டி டெல்டா பகுதிகள் டெல்டா பகுதிகளுக்கு விரிவாகி போயிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு தமிழக அரசுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லி 29ஆம் தேதி அமைச்சர் அறிவிக்கிறார், தொழில்துறை அமைச்சர் அறிவிக்கிறார், கடலூர் மாவட்டத்தில் இன்னும் புதிய திட்டங்களுக்கு 31ஆம் தேதி நீங்கள் பேசும்போது இல்லைன்னு சொல்கிறார் அமைச்சர். இல்லைன்னு அமைச்சர் சட்டமன்றத்திலே பதில் சொன்னார், இப்படி ஒரு திட்டம் இல்லை, வராது. 2 தினங்களுக்கு அப்புறம் வந்து 29ஆம் தேதியே ஏலன அறிவிப்பு வெளியானதாக இப்போ செய்தி வந்து ஒரு பதட்ட நிலை தமிழகத்தில் உருவாக்கிறது. புதிய வீராணம் நிலக்கரி திட்டம் ஒன்று திட்டம், பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம் என்ற ஒரு திட்டம், இதையெல்லாம் என்எல்சி நிறுவனம் ஆழ்குழாய் துணைகள் அமைத்து நிலக்கரி இருக்கிறதா என்று ஆய்வுகளை இப்போது மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்தினுடைய விவசாயத்தை அழிக்கின்ற நிலையை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாநில அரசு உறுதுணையாக இருக்கிறது. கேட்டால் இன்று தெரியாது. உங்கள் தரப்பில் நீங்கள் பிரதமரையோ நிலக்கரித்துறை அமைச்சரையோ இல்லை மத்திய அரசு பிரதிநிதிகளை யாரையாவது சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? நீங்கள் வலியுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பண்ணும். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான முதலமைச்சர் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கூட எழுதியிருக்கிறார். தொடர்ந்து என்எல்சி பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம்.